ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேசான். சோசியல் மீடியாவில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் என்னன்னு சொன்னால், உஜாலா நீலம் இருக்குல்ல, ஸோ இந்த உஜாலா நீலத்துலேருந்து நமக்கு வந்து கலர் வரும், ப்ளூ கலர். ஸோ அந்த ப்ளூ கலர் வந்து நம்ம நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த ரின் ஆலா ஊற்றும் போது என்னாகுன்னு சொன்னால், அந்த ப்ளூ கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஒயிட்டாக மாறிடுது. எப்படி நம்ம ப்யூர் வாட்டர் ஊற்றுறோமோ அதே போல் ப்யூர் வாட்டராக நமக்கு வந்து கிடச்சிருது. ஸோ இப்போது அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து உஜாலா நீலம். இது வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம செஞ்சு பார்க்குறதுக்காக இருக்கிறது. அண்ட் வந்து இது வந்து இது என்னென்னு சொன்னால் கேசரி பவுடர். ஸோ சாதாரணமாக நம்ம இந்த கேசரிக்கெலாம் போடுவோம்ல, ஸோ அந்த கேசரி பவுடர் அது வந்து எக்ஸ்ட்ராவாக நான் வந்து எடுத்திருக்கேன். இது என்னென்னா நம்ம செஞ்சு பார்க்குறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரெண்டுமே நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்யூர் வாட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணி தான். ஓகே, செக் பண்ணி கூட காட்டிடுறேன் உங்களுக்கு. குடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு அளவு எடுத்துக்குவோம். ரெண்டு டம்ளர் வச்சுருக்கேன், அதே போல் இந்த இதுலையும் எடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டையும் நான் வந்து ஒரே அளவு தண்ணி எடுத்துருக்கேன். ஓகே, ரெண்டுமே ப்யூர் வாட்டர் ரெண்டு கிளாஸில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த வீடியோவில் இருந்த மாதிரியான இந்த உஜாலாவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 6 ட்ராப்ஸ் விட்டுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடுவோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா கேசரி பவுடர் நான் சொன்னது இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம அதையும் போடுவோம், சும்மா கொஞ்சமாக எடுத்துக்குவோம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஸோ இது போட்டாலே நமக்கு வந்து நிறையா கலர் கொடுக்கும் இல்லையா. ஓகே, ரெட் ஆகிடுச்சா? பத்திரமா முடி வச்சுருவோம். அப்புறம் எங்கள் அம்மா திட்டுவாங்க இல்லாட்டி. உஜாலாவே நீ முடி வச்சுருவோம். ஸோ இதுதான் நமக்கு ரெண்டு. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து இதில் உஜாலா ஊற்றிருக்கேன், இதில் வந்து கேசரி பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் கலர் தான் இல்லைங்களா. ஸோ அதாவது இந்த ரின் ஆலோட பர்பஸ் என்னென்னு சொன்னால், நமக்கு வந்து துணியில் வந்து கரை பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க, ஸோ அந்த கரையை வந்து நீக்கிறதுக்காக இந்த ரின் ஆலா பயன்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ நம்ம அதே ப்ரொசீஜரை நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துருவோமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீடியோவில் பார்த்த மாதிரியான ரின் ஆலா, சாரி, உஜாலா நீலம். ஓகே, ஸோ இப்போ அதில் வந்து ரின் ஆலாவை நான் ஊற்றுறேன். சாரி, ஸோ ஊற்றியாச்சு, ரின் ஆலா ஊற்றியாச்சு. ஸோ இப்போ நான் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். என்னப்பா கலர் மாறவே இல்லை, மாற்ற மாதிரி தெரியலையே. இப்படி தானே பண்ணாங்க. அவன் மாறுது மாறுதுஜி, மாறுதுஜி, பாருங்கஜி, வாவ், கலர் கம்மி ஆகுது, கலர் கம்மி ஆகுது. ரின் ஆலா பத்தலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஊற்றி பார்க்கலாமா. ஸோ இன்னும் கொஞ்சம் ரின் ஆலா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓ மை காட், சூப்பரில்ல. ஸோ வயலட் கலரில் இருந்த அந்த ஊதா கலரில் இருந்த தண்ணி இப்போ வந்து நார்மல் ப்யூர் வாட்டராகவே மாறிடுச்சு, தெரியுதா? ஸோ மேலே இருக்க அந்த நுரை பார்த்திங்கன்னா ரின் ஆலாவோட அந்த நுரை. ஸோ என்ன ஆகுதுன்னா, இதிலேருந்து அந்த கலர் வந்து மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடுது, சம்மல்ல. ஸோ இப்போ இது நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்டு. இது வந்து கேசரி பவுடர்னுங்கிறது, இது புதுசாக இருக்கும். ஸோ இந்த கலரும் நம்ம போதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த உஜாலாவை நம்ம உரம் கட்டிடுவோம். வாங்க, கேசரி பவுடர். ஸோ சேம் அஸ் லைக் தட் அந்த உஜா, சாரி, ரின் ஆலா, ரின் ஆலா தானே. ஸோ அதை அப்போ நம்ம விற்றுறோம். ஓகே, ஸோ அதே அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஊற்றுனதுமே எனக்கு வந்து என்னச்சுன்னா, இது வந்து ரொம்ப ரெட் கலரில் மாறின மாதிரி தெரியுது. கலர் மாறுமான்னு தெரியல, பார்ப்போம்.
வாவ் கலர் சேஞ்ச் ஆகுது, அப்படியே வந்து ஒயிட்டாக மாறுற மாதிரி, அப்படியே எல்லோவாக மாறுச்சு, டார்க் ரெட்லேருந்து லைட்டு அப்படியே ஆரஞ்சாக மாறிச்சு, இப்போ அப்படியே லைட் எல்லோவாக மாறி நிற்கிது. தெரியுதா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்குது? ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரின் ஆலா ஆட் பண்ணிக்கலாம். ப்யூர் ஒயிட் ஆகணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறது செம்ம இல்லை? அடாடாடாடாடா அருமைங்க, பாருங்கள் ஒயிட் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணேன். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இது வந்து அந்த உஜால கலரை வந்து ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு ப்யூர் ஒயிட்டாக மாற்றி கொடுத்துருச்சு. நம்ம இந்த கேசரி கலந்தோம், கேசரி பவுடர் கலந்தோம் இல்லையா, அந்த கலர் வந்து இன்னும் கலராகவே இருக்குது. ஸோ இதுக்கு தேவைன்னா அதிகப்படியான ரின் ஆலா தேவைப்படும்னு நினைக்கிறேன். எதனால் மாறுது அப்படிங்கிற ஃபங்க்ஷனே இப்போ நான் சொல்லிடுறேன். இந்த ரின் ஆலா பொறுத்த வரைக்கும், ரின் ஆலாவில் வந்து சோடியம் ஹைப்போக்ரைட், சாரி ஒரு நிமிஷம் பார்த்து படிச்சிடறேன், சோடியம் ஹைப்போக்ளோரைட், ரைட், கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். சோடியம் ஹைப்போக்ளோரைட் வந்து 4% மேக்ஸிமம் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சோடியம் ஹைப்போக்ளோரைட்டோடைய வேலை என்னன்னு சொன்னால், நம்ம நார்மலாக இருக்க வாட்டரில் என்ன வந்து கலர் இருந்தாலும் அதை வந்து போக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இப்போ இந்த இது ஃபுல்லாகவே கலர் போகணும்னா இன்னும் எவ்வளோ ஊற்றலாம் அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, ஊற்றுறேன், நிறைய ஊற்றிட்டேன், எனக்கு ப்யூர் ஒயிட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் எவ்வளோ ஊற்றுறேன் அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். நான் அந்த உஜாலா ஊற்றுனதை விட இப்போ 3 மடங்கு தண்ணி, 3 மடங்கு ஆளாக வந்து இதில் ஊற்றிருக்கேன். எனக்கு அப்பயுமே வந்து கலர் மாறின மாதிரி தெரியல. ஸோ இதோடய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா, உள்ளே நல்லா இருக்குல்ல சொன்னார். ஓகே, ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா, ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து சோடியம் ஹைப்ரோக்ளோரைட்டை வந்து நிறைய ஆட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, கலர் வந்து போகும், அதாவது அழுக்கு வந்து போயிடும். ஸோ நம்ம கம்மியாக ஆட் பண்ணும் போது கலர் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் வந்து 4% தான் நமக்கு வந்து சோடியம் ஹைப்போக்ளோரைட் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து கலர் போகுது. இந்த உஜாலா வந்து நமக்கு நார்மலாகவே வெயிலில் போட்டாலே காற்றுல வந்து வெயிலேருந்து அப்படியே பழுத்துரும். ஸோ நம்ம வெள்ளை சட்டைக்கெலாம் உஜாலா போட்டு நம்ம போட்டிருப்போம், ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணும்போது அடுத்து வந்து நம்ம துவச்சி போடும்போது அந்த கலரை போயிடும். ஸோ இந்த அப்படி கிடையாது, கேசரி போடும் வந்து டார்க்காக ஒட்டிக்கிறது. ஸோ இதுக்கு நிறையா ரின் ஆலா தேவைப்படுது, அதாவது பர்சன்டேஜ் அதிகமாக போட்டோம்னு சொன்னால், ஸோ இது வந்து கலர் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் கெமிக்கல் சம்மந்தமாக. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள், உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, பை பை, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை பை. சாதாரணமாக குடிக்கிற தண்ணி தான். ஓகே, ஓகே, சாரி, போற எடுக்குச்சு. ஓகேவா, விட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஐயா ஐயா ஸ்பூன். கலர் இருந்தாலும் அதை வந்து போக்கக்கூடிய தன்மை இருக்குது. இது வந்து ஃபங்கஸ், இது வந்து ஃபங்கஸ், இது வந்து ஃபங்கஸ், இது வந்து ஃபங்கஸ் ஃபங்கஸை போக்கும், வைரஸ் இருந்தால் வைரஸை போக்கிடும். ஸோ இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.